கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. எப்போ வந்தாலும் இதே மாதிரி யூனிக்கா டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ நார்மலா ஷாப்ஸ்க்கு பார்க்கும்போது அந்த ரெகுலரா உள்ளதுதான் இருக்கும். அந்த என்ன ஃப்ரிட்ஜ்ல வருமோ அந்த மாதிரி இது எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் குடிச்சிட்டு வரீங்க? எப்பவுமே சொல்றதுதான் சார், நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிக்கீங்க, வேற கடையில செக் பண்ணிக்கீங்க, நேரா வாங்க. நான் குடுக்கிற ரேட்டு கம்மியா இருந்தா புக் பண்ணுங்க, இல்லாட்டி பாய்ஸ் விட்டு போயிட்டா இருக்கேன். ஆனா சரி வருஷம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்குற கஸ்டமருக்கு அவங்களோட பீரோ வாங்குறாங்கல்ல, அவங்களோட போட்டோவை ஸ்டிக்கரிங் பண்ணி கொடுத்துரும். சூப்பர் சூப்பர் சார். ஒரு சினிமா கதை சார் இது, ஒரு சத்தியம் சற்றே உள்ள வருது உங்களுக்கு. பாருங்க சார், டிவி ஆயிடு பா, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய இன்ச் டிவி, வேற லெவல் போங்க. நிறைய கறி இப்போ இந்த ஸ்டுடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த ஷாப்புக்கு எப்படி வரணும்னா, இந்த சைடு வந்து பாரிஸ்லேருந்து வரும்போது எருக்கஞ்சேரி சிக்னல் இதாங்க, இந்த எருக்கஞ்சேரி சிக்னல். இந்த சைடு வரீங்கனாக்கா மாதாவரம், மாதாவரத்துலேருந்து அப்படியே மூலக்கடை பிரிட்ஜ் ஏறி இறங்கி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்றாலே இங்கே பெரிய போர்டு இருக்கும், எஸ்பிஎஸ். உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவல் வீடியோ. அந்த மாதிரி லைக் பண்ணிடுங்க. வணக்கம், நான் உங்கள் சுப்பிரமணிய பார்த்த சாரதி பேசுகிறேன். அன்பு வணக்கங்க. இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோ போட்டிருக்கேன், உங்கள் யூடியூப் நேயர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பேர் ஆதரவு, அந்த ஆதரவு கொடுத்த அத்தனை பேரும் நல்லுள்ளவங்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த வாட்டி என்ன புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே தெரியும் ஆடி ஆஃபர் பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார். இங்கே 20% சார், அங்கே 30% சார், 40%, 50% சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ வருஷம் ஃபுல்லாக 365 நாள் ஆடி ஆஃபர் போடுற ஒரே ஷாப் நம்ம ஷாப் தான். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறது தான், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 30-40-50 வரைக்கும் போகும். எல்லா ப்ராடக்ட்டும் இல்லை, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட்ஸும் மாறும், ஓகேங்களா? அதே மாதிரி மார்க்கெட் பிரைஸ்லேருந்து 30-40% கிடையாது. ஏன்னா இது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம், ஏன்னா வெளியே 30,000 ரூபாய் விற்குது, அப்போ அதுலேருந்து 30% வாங்கிக்கலாமா? அப்படி கிடையாது, எம்ஆர்பியிலேருந்து 30-40-50 அந்த மாதிரி தான் வந்து மாறும். ஸோ நம்ம எடுக்கிற ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட்டும் அந்த மாதிரி தான் கம்பெனி கொடுக்குது. ஸோ அப்போ வெளியே நான் வாங்குறதுக்கோ உங்ககிட்ட வந்து வாங்குறதுக்கு எனக்கு என்னப்பா வித்தியாசம்? அப்போ நான் ஏன் அங்கே என் கடையெல்லாம் விட்டுட்டு நான் உங்ககிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னா, நல்லா சொல்றோம் கேட்டுங்க. இந்த வீடியோல 27,500 ரூபாய், 27,500, ஒரு 1.5 டன் ஏசி தரேன். 27,500 ரூபாய் காசு எடுத்துருவாங்க, ஏசி எடுத்து போயிட்டே இருங்க, பேச்சே கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிராண்ட் வாங்கிக்கீங்க சூப்பரா இருக்கும், இதுதான் நல்லா இருக்கும், அதுல வந்து ஃபெயிலியர் சார், அது சார் உங்களை கன்வின்ஸ் பண்ணி நீங்க வாங்கின போன பிராண்ட் ஒன்னா இருக்கும், ஆனா வாங்கிட்டு வந்தது ஒன்னா இருக்கும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் கடைக்கு வந்த
கிட்டத்தட்ட நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்த ஒரு 2,000-3,000 கஸ்டமருக்கு மேலே வந்துட்டாங்க எனக்கு. அந்த கஸ்டமர் யாரை வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க, என்கிட்ட பிராண்ட் கன்வென்ஷனே இருக்காது. என்ன கேட்டு வந்தாங்களோ அதை வாங்கிட்டு போயிருப்பாங்க. என்ன ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்ப ஃபேமிலியர். இந்த பழைய செட்டை வச்சுக்கிறது 2 வருஷம் முன்னாடி ஒரு போட்டோ எடுத்து அதை போட்டிருப்பாங்க. நீங்க பாத்துருப்பீங்க பிளிப்கார்ட் அமேசான்ல எல்லாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா 2-3 வருஷம் முன்னாடி இருக்கிற பிக்சர்ஸோட போட்டோஸ் பிரைஸ் எல்லாம் இன்னும் அப்லோட்ல இருக்கும். ஆனா நம்ம மக்கள் அதை பார்த்துட்டு தான் கம்மி 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 அதை கிளிக் பண்ணி பாருங்க. உள்ள போன உடனே 4,000-5,000 ஏறி இருக்கும். ஆனா அது அவங்களால கேட்கவே முடியாது. எங்க வீட்டுல ஹால் இவ்வளவு பெருசா இருக்கு ஓகேங்களா, 2 ஸ்பிளிட் போட்டு கூட எனக்கு கூலிங் வரலாம். இப்ப அந்த மாதிரி கஸ்டமருக்கு நாங்க என்ன பண்றோம், சஜஷன் பண்றோம், நம்மளோட இன்ஜினியர்ஸ் நேரம் கஸ்டமர் வீட்டுக்கு அனுப்புறோம். அனுப்புறோம் அனுப்பிச்சு அவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்ன, என்ன பிரச்சனை, எதனால கூலிங் இல்ல, அத முதல்ல அனலைஸ் பண்றீங்க. ஃப்ரீ விசிட், சூப்பர் சூப்பர். சார்ஜ் கிடையாது, ஃப்ரீ விசிட். போயிட்டு செக் பண்ணி அந்த கஸ்டமருக்கு டவர் ஏசி பிக்ஸ் பண்ணி தரோம். அப்புறமா இந்த பாருங்க இந்த கெசட் ஏசி போட்டுறோம். நிறைய பேருக்கு இந்த கெசட் கெசட் கெசட்டுன்றாங்க, என்னப்பா இது எங்களுக்கு தெரியலன்னு. இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கெசட் ஏசி போட்டு தரோம், டவர் ஏசி போட்டு தரோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓஎம்ஆர்ல ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, நான் சைட் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஃப்ளோர் இண்டிவிஜுவல் வில்லா கட்டுறாரு. வில்லா அந்த ரூம்ஸுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 18 ரூம்ஸுக்கு வருது. ஹாலு எல்லாம் சேர்த்து ஒரு விஆர்எஃப் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது விஆர்எஃப்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லுங்க. ஒரே ஒரு அவுட்டோர், மல்டி இன்டோர். ஒரு ஏசி ஓடலனாலே டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த டென்ஷன்லாம் இப்ப இருக்காது. அதுக்கு சூப்பர்வா நாங்க பண்ணி தரோம். உங்களுக்கு விஆர்எஃப் போடணும்னு ஆசை இருந்ததா, நீங்க என்கிட்ட ஒரு கோட் வாங்குங்க, கம்பெனில ஒரு கோட் வாங்குங்க. உங்க ப்ராஜெக்ட்ல இருந்து 10-20% டிஸ்கவுண்ட்ல நான் பண்ணி தரேன். சூப்பர். அதாங்க இதான் வீடியோவோட பெனிஃபிட்டே இதாங்க. அதாவது கேட்கலாம் எவ்வளவு வீடியோ இருக்குப்பா, எவ்வளவு கடைகள் இருக்கு, அதேனா நான் விட்டுட்டு இங்க ஏன் வரணும், எஸ்பிஎஸ் ஏன் வரணும்ன்றாக்கா இதான் இதுதான் இதுதான் இந்த ப்ராஜெக்ட். அதே மாதிரி நீங்க எனி காஸ்ட் கேசட் போடணும், டக்ட் போடணும், விஆர்எஃப் பண்ணணும், உங்க ப்ராஜெக்ட் வேல்யூ என்னமோ எடுத்துக்கோங்க. 4 இடத்துல விசாரிங்க, என்கிட்ட கொடுங்க ப்ராஜெக்ட. நீங்க 10-15% எந்த வேல்யூபிள்ல கம்மியா இருந்துச்சா, இல்ல 20% கம்மியா கூட இருக்கும் சம்டைம்ஸ், நல்லாவே கம்மி பண்ணி தரேன். ஆர்டர் கொடுங்க, சூப்பரா பண்ணி தரேன். என் பழைய சைட் எல்லாம் விசிட் பண்ணனா வாங்க, கூட்டு போறேன், பாருங்க என் ஒர்க்க பாருங்க, அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுங்க. சரி, இவ்வளவு இதா பேசுறீங்களே, நீங்க யாரு? எஸ்பிஎஸ் யாரு ஓனர்? நீங்க நிறைய பேர் வந்து நம்ம சென்னையில ரொம்ப ஃபேமஸான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா டைட்டல் பார்க். டைட்டல் பார்க் தெரியாத ஆளே இருக்காது. ஆனா அது பக்கத்துல இன்ஃபோ ட்ரில் பார்க்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில ராமானுஜம் ஐடி பார்க், அங்க ஒர்க் பண்ற அத்தனை பேருக்குமே தெரியும். அந்த சைட் அவ்வளவு பெருசு, டைட்டல் பார்க்கோட பெருசு, அவ்வளவு பெருசு. அந்த சைட்ல 2009 சில் வாட்டர் லைன் போட்டு பம்ப் ரூம் ரெடி பண்ணி எடர் ரைஸ் பண்ணி 54 AHU பண்ணி கொடுத்த ஒரே பெரிய கான்ட்ராக்டர் நாங்க தான். என்ன சொல்றது,
எடுத்தவங்க மட்டும்தான் ப்ளூ ஸ்டார். பட் வெண்டாரா ஒர்க் பண்ணது 50 லேபரை வச்சு அதை அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தது நாங்கள்ல டீம் ஒர்க்கா. ஸோ எங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டீங்கல்ல, இப்போ 400 டயா பைப்பு 400 mm டயா பைப்பை ரைஸ் பண்ணி 13 ஃப்ளோரு, ஒரு ஃப்ளோருக்கு 4 ஏச்சு, 54 ஏச்சு அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அங்க அவ்வளவு பேர் கூலிங்கா இருக்காங்கன்னா அது எங்களோட உழைப்பு. நாங்க சிந்தன ரத்தம் வேர்வை அவ்வளவு அங்க இருக்கு. என்ன சொல்றான்டா, பிராண்ட்னா ஒரு இதுதான், பாக்கி எல்லாமே ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி ஹேண்ட் அவுட் பண்றதுதான். ஏன் இத சொல்றேன்னா, எங்களால அவ்வளவு பெரிய ப்ராஜெக்டையே கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஒர்க் பண்ணி முடிச்சு கொடுத்த ஒர்க். அப்ப எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எவ்வளவு நாலேஜ் இருக்கும், அதெல்லாம் தான் இன்னைக்கு நான் பிசினஸ் ஆக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மல்டி இன்டோர் அந்த VRF பத்தி சொல்லிருந்தீங்கல்ல, அத பத்தி எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு சரியா இல்ல. சிம்பிள் சார், இப்போ அவுட்டோர் ஒண்ணுதான், அது உங்க டெரஸ்ல இருக்கும். சரி, இன்டோர் வந்து இப்போ ஒரு சின்னதா ஒரு குட்டி ரூம் இருக்கு, பெட்ரூம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்னதா காம்பாக்டா இந்த மாதிரி ஒரு இன்டோரை போட்டுக்கலாம். சரி சரி, ஹால் நல்லா பெருசா இருக்கு, அந்த இடத்துல டக்குன்னு எடுத்த போயிட்டு இந்த மாதிரி கெசட் டைப்ல ஒரு இன்டோரை போட்டுக்கலாம். அப்புறம் டக்ட் டைப் உள்ள ஒரு இன்டோரும் போடலாம். ஸோ அதுதான் மல்டி இன்டோர்ஸ். இடத்துக்கு ஏத்த மாதிரி, மாடல்ஸ்க்கு ஏத்த மாதிரி, கஸ்டமரோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை போட்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ நாளைக்கு ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஒரே அவுட்டோர்னா அப்ப நாளைக்கு ஒன்று ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா மொத்தமா ஓடாதா அப்படின்னு வாங்க, கிடையவே கிடையாது. போடும் போதே அதுக்கான பேக்கப் வச்சு தான் போட்டு கொடுப்போம். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, ஒன்னு ப்ராப்ளம் ஆனாலும் ஒரு யூனிட் ஓடிட்டு இருக்கோம், ஒன்னு டவுன் பண்ணி சடவுன் பண்ணி அதை ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி திருப்பி ஓடணும். எனி டைம் எனி காஸ்ட் எல்லா இடத்துலயும் அவங்களோட மொத்த வீட்டுக்குமே நம்மளால கூலிங் கொடுக்க முடியும். என்ன இந்த அளவுக்கு வேற லெவல்ல கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்களே, எப்போ வந்தாலும் இதே மாதிரி யூனிக்கா டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ நார்மலா ஷாப்ஸ்க்கு பார்க்கும் போது அந்த ரெகுலரா உள்ளதுதான் இருக்கும், அந்த என்ன ஃப்ரிட்ஜ்ல வருமா அந்த மாதிரி. இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, இதெல்லாம் எங்க போய் குடிச்சிட்டு வரீங்க சார்? அதாவது ஒரு நான் ஷாப் வச்சிருக்கேன், ரெகுலரா பண்றதுக்கு நான் எதுக்கு திருப்பி அதே பண்ணணும்? இப்ப நான் ஏதாவது ஒரு டிஃபரெண்டா பண்ணாதான் கஸ்டமரும் திரும்பி பார்க்க முடியும், வந்து வாங்குறதுக்கு வந்து பாருங்க. இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெயின்போ கலர்ஸ் நிறைய வீடியோ, பட் இந்த ஏல பாருங்க 3D டிசைன், நைட்ல அவ்வளவு அருமையா இருக்கும். இம்போஸ் பண்ணி ஒரே ஒரு லைட்ல இமேஜ் பண்ணி பாருங்க. ஒரு சிங்கிள் டோர் தான், ஏன் டபுள் டோர் வாங்கினாதான் நல்லா ராயலா வைக்கணுமா? சிங்கிள் டோரே ராயலா வைக்கலாங்க, நம்ம கடைக்கு வாங்க. அதே மாதிரி டாப் மாடல், ஆல்மோஸ்ட் இந்த மாடல் பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். சின்ன குழந்தைங்க நீங்க ஒரு சிங்கிள் டோரியே 40 ஃப்ரிட்ஜ் வச்சு எந்த கடையை பாத்துக்கிறீங்க? நம்ம கடையில வந்து இப்ப நம்ம ஒரு 40 ஃப்ரிட்ஜஸ் சிங்கிள் டோர் மட்டுமே கஸ்டமர்ஸுக்கு வெரைட்டியா வச்சு. என்ன இருக்கோ முதல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வாங்கி வச்சறதுதான் எங்கனால. இப்ப அப்படியே டபுள் டோர் போய் காட்டுறோம் பாருங்க. வரோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர்ஸ் ஸ்டோரேஜ் இருக்கும், ட்வின் கூலிங் சிஸ்டம் இருக்கும், கரண்ட் போனாலும் 8 மணி நேரம் பொருள் கெடாம இருக்கிறதுக்காக
இது ட்ரே கிடையாது, ட்ரே மாதிரி பட் லிக்விட். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் போனாலும் உங்களோட பொருள் எட்டு மணி நேரம் கூலிங்கோட இருக்கும். இதுதான் இந்த சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் டின் கூலிங் கொடுத்துருவான், எல்ஜியை பொறுத்த வரைக்கும் கன்வெர்டர்னு கொடுப்பான். ஆக்சுவலி போத் ஆர் சிமிலர் தான், ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. இது ஒரு 435 லிட்டரு. எப்பவுமே சொல்றது தான் சார், நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிக்கிங்க, வேற கடையில செக் பண்ணிக்கிங்க, நேரா வாங்க. நான் கொடுக்குற ரேட்டு கம்மியா இருந்தா புக் பண்ணுங்க, இல்லாட்டி பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். அடுத்தது அடுத்தது என்ன பார்க்க போறது? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபிரிட்ஜ பாத்தீங்களா சார், இத பார்க்கும் போதே நான் ஒரு இமேஜ் சொல்றேன், நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இப்ப எங்க கிட்ட கல்யாண சீர்வரிசை ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரி ஆஃபர் தெரியுங்களா? ₹1 லட்சம் ஓகேங்களா, கல்யாண சீர்வரிசை ₹1 லட்சம் மேல வாங்குற கஸ்டமருக்கு அவங்களோட பீரோ வாங்குறாங்கல்ல, அந்த பீரோல பொண்ணு மாப்பிள்ள அவங்களோட போட்டோவை ₹2 லட்சம் இந்த பிரிட்ஜ்ல உங்களோட உட்பி போட்டோவும் உங்க போட்டோவும் தூக்கி அப்படியே போட்டு குடுத்துறோம். சூப்பர் சூப்பர், போங்க வேற லெவல் போங்க. நீங்க கேக்குற யாரு வீட்லயே இருக்காது ஜி, இந்த கான்செப்ட் ஓகே, யாரு வீட்லயே இருக்காது. ஆமா, 10 வருஷமா அதே பிரேம அதே அழகோட இருக்காங்க. சூப்பர், அதே காஸ்டியூம்ஸோட இருக்கலாம். இந்த கல்யாணத்துக்கு என்ன காஸ்டியூம்ஸ்ல இருந்தீங்களோ அதே என்ன போட்டோவும் கொடுங்க. ஒரு டிஃபரண்டா இருக்கட்டும் சொல்லிட்டு செய்யறோம். பட் நீங்க இந்த கல்யாண சீர்வரிசை எல்லாம் தாராளமா புக் பண்ணலாம். ₹1 லட்சம் வாங்குறவங்களுக்கு பீரோல பண்ணி கொடுக்குறாங்க, அது மாதிரி ₹2 லட்சம் மேல வாங்குறவங்களுக்கு ஃபிரிட்ஜர்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிரிட்ஜர்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ₹3 லட்சம் வாங்கிட்டா அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ டூர் பேக்கும் கொடுத்துறேன். என்ன வேணும் அவரோட மாப்பிளையோட போட்டோ பொண்ணு போட்டோ ஃபுல் சைஸ்ல அழகா பண்ணி கொடுத்தோம். என்னன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டாரு, செம்மையா இருக்கு சார், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அதோட ஃபீச்சர்ஸ், இன்சைடு பாருங்க. நம்ம எல்லா ஃபிரிட்ஜுக்கும் நான் ஓபன் பண்ணி காமிக்கலங்க, ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். நான் சில சாம்பிள் மட்டும் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். 2 லிட்டர் தான், எவ்வளவு பெரிய வெஜ் பாக்ஸ் பாருங்க. எனக்கு நல்லா ஆழமா பெருசா வேணும் இடம் கேக்குறவங்க இதை வந்து வாங்கிக்கலாம். நான் பெரிய மாவு டப்பா வெயிட் பண்ணி கேட்பாங்க. இது கிளாஸ் மாடலு. எல்லா வீடியோலயுமே நான் சொல்றது ஒண்ணுதான், இப்போ இதுலயும் உங்களுக்காக ஒரு வாட்டி சொல்றேன். 18-1 convertible னு போட்டுருப்பாங்க சார். இது 18-1 convertibleனா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுங்க. இப்படி வாங்க, இங்க பாத்தீங்கன்னா மேல ஃபிரிட்ஜா வச்சுக்கலாம், கீழே ஃப்ரீசரா மாத்திக்கலாம். மேல ஃபிரிட்ஜ் இதை மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம், மேல மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம், கீழே ஃப்ரீசரா யூஸ் பண்ணலாம். இங்க மேல மட்டும் ஆஃப் பண்ணி இங்க ஃபிரிட்ஜா மாத்திக்கலாம், இல்ல ஃபுல்லா ஃபிரிட்ஜா வச்சிடலாம், இல்ல மேல ஃப்ரீசர் கீழே ஃபிரிட்ஜ், திருப்பியும் ஃபுல்லாவே ஃப்ரீசரா மாத்திடலாம், ஃபுல்லாவே ஃப்ரீசரா மாத்திக்கலாம். இல்ல எனக்கு பெருசா ஃப்ரீசர் மட்டும் வேணும், நான் நிறைய கறி வைப்பேன்னா இப்படி வாங்கிக்கணும், கீழே ஃபிரிட்ஜா மாத்திடலாம். இதுதான் சார் அந்த 18-1 கன்வெர்ட்டபிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கிளாஸ்லயே 2 மாடல் இருக்கு சார். இப்ப நீங்க பாக்குறது பிளாக் கிளாஸ், அப்படியே பாருங்க நார்மல் கிளாஸ்.
எது பார்த்தாலும் மார்க்கெட்ல முதல்ல வாங்கி வைக்கிறாள் நம்ம. அதே மாதிரி ரெட் கிளாஸ் இப்ப குழந்தைங்கள்லாம் இந்த ஃப்ரிட்ஜ போட்டா இதுலயே தலைசிட்டு போயிருப்பாங்க. த்ரீடி கிளாஸ் அப்படியே வாங்க நம்ம அவதாரு. அடுத்தது ரெட் லில்லி மாதிரி இப்ப பிளாக் லில்லி. அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி எதுக்கு எஸ்பிஎஸ் வரணுங்கிறதுக்கு உள்ள இதுதான் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை போயிடும். கண்டிப்பா எனக்கு புதுசு வேணுங்க, லேட்டஸ்ட் வேணுங்க, இப்போ அப்கிரேடட் வேணுங்க, இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி வேணுங்கடா வந்துருங்க. அவ்வளவுதான், எனக்கு ஓல்ட் டெக்னாலஜி வேணும், டெல்ட் வேணும். வாஷிங் மெஷின் பாருங்க, இந்த வாஷிங் மெஷின்லயே வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருக்கு, குறையே இல்லாம இருக்கும். இங்க பாருங்க, நீங்க கேட்டீங்க, அதாவது உங்க எஸ்பிஎஸ்ல ஏசி டூர் தனியா போல முடியுது, ஃப்ரிட்ஜ் டூர் தனியா போல முடியுது, வாஷிங் மிஷின் டூர் தனியா போலாம். அவ்வளவு வெரைட்டி வச்சுக்கிறாருங்க. நீங்க எவ்வளவு கடைக்கு போயிருப்பீங்க, ஒயிட் கலர்ல மிஷின் பாத்திருக்கீங்களா? இப்ப நான் தந்த உடனே உங்க கை ஏன் ஓடி வந்துச்சு, ஐயோ விழுந்துருமோன்னு. அதெல்லாம் இங்க விழாது, ஏன்னா நாங்க அந்த பாருங்க டெக்னாலஜி சார். தோஷிபா ஒயிட் கலர் எப்படி இருக்கு? சார் இது யாரும் டிஸ்பிளேவே போட மாட்டாங்க சார், அழுக்காயிட்டே. நாங்க அழுக்கு ஆனாலும் பரவாயில்லன்னு போடுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர் பார்த்துட்டு எடுத்துட்டு போயிட்டோம், நாளைக்கு நான் வந்தேன் பாக்கல அப்படியெல்லாம் இல்ல. இது ஹைட்ராலிக் தான், நீங்க செமிலே எவ்வளவு ட்ரெண்டியா எடுத்துட்டு பாருங்க, இந்த பிளவர் பாருங்க, இந்த டிசைன் பாருங்க. எஸ் இதுல செமிலே எவ்வளவு மாடல்ஸ் இருக்கு பாருங்க, வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க. வேற லெவல்ல இருக்குது பாருங்க, இது ஃபுல்லா உங்களுக்கு வந்து செமி ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துலயுமே கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. எல்லாமே நம்ம பார்த்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும், அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம இன்னும் பாருங்க. நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட் நம்ம பார்க்கலாம். வாஷிங் மிஷின் அங்க செமி பாத்தீங்க, அப்படியே ஃப்ரண்ட் லோட் வரும். ஃப்ரண்ட் லோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7 கிலோ மிஷின். இப்ப நிறைய பேர் கேப்பீங்க கம்மியா ஜாஸ்தியா ரேட்ட, வெறும் 19,000 ரூபாய் இருக்கு.
சாம்சங் எல்ஜி மூணுமே குடோன்ல இருக்கு, நான் அதை காமிச்சிடறேன் உங்களுக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஷ் வாஷர் வச்சிருக்கேன். இங்க பாருங்க வேலைகள் நிச்சயமா உங்களுக்கு எதுக்காக்க ரெண்டு பேரும் என்ன சார் எங்களுக்கு ஒரு 20-30 குத்தா கூட போதும், இல்ல அதுக்கு கீழே 10-15 எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி சூப்பரா ஒரு ஹோம் தியேட்டர் பண்ணி கொடுப்போம். சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட, அதுக்குலாம் நிறைய விஷயம் இருக்கு. சவுண்ட் வெளியே போகாத அளவுக்கு கொடுத்து பக்காவா பண்ணி கொடுப்போம். சோ அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி யாராவது லைக் பண்றீங்க, எங்க நாங்க வீடு கட்டிட்டு இருக்கோம், எங்களுக்கு சினிமா தியேட்டரே பண்ணோம்னா எங்களுக்கு ஒரு போன் அடிங்க, அருமையா பண்ணி தரோம், ஒரு கோட் தரோம், எல்லாமே சிம்பிள் சார். விசாரிங்க, எங்க கோட்டை கேளுங்க, ரேட்டு மட்டும் மேட்டரே இல்ல சார், குவாலிட்டி நான் கொடுக்கறதுல குவாலிட்டி இல்ல சவுண்ட் இல்ல அப்படின்னா ரிட்டர்ன் பண்றோம் சார் கேஷ். அதே மாதிரி ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்டுடைய போட்டோஸும் அப்படியே அந்த கிளிப்பிங் ஆட் பண்றேன் பாருங்க. அதே மாதிரி டிவிலையும் வந்து சார் இப்போ குறைஞ்சதுன்னா என்ன பாருங்க QLED வச்சிருக்கேன். ஏன்னா இப்ப ட்ரெண்ட் எல்லாமே QLED தான் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு கஸ்டமர் கொடைக்கானல இருந்து வந்து டிவி வாங்கிட்டு போயிருக்காரு. சோ இத ஏன் சொல்றேன்னா, நேயர்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இங்க இருந்து அவ்வளவு தூரம் வருமா டிவி எடுத்துன்னு வருவாங்களான்னு. உங்க வீட்டுக்கே டோர் ஸ்டெப் டெலிவரி கொடுக்குறோம் ஓகேங்களா. நீங்க ஓகே வில்லிங் வாங்குற மாதிரி இருக்கா சாட் பண்ணுங்க, டீட்டெயில் அனுப்புறோம். ஓகேன்னா பேமெண்ட் போடணும், ஃபர்ஸ்ட் ஃபுல் பேமெண்ட் போடணும். போட்டதுக்கு அப்புறமா தான் இங்க இருந்து செக்மெண்ட் கிளம்பும். சோ அதுக்கப்புறம் நேரம் வீட்டுக்கே டெலிவரி தரும். எங்க கிட்ட ஏசி வந்து எங்க முகம் பார்க்காம வாங்கின கஸ்டமர் தான் அதிகம். அன்னைக்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார், நாங்க ராம்நாடுக்கு இங்க இருந்து கல்யாண சீர்வரிசை அனுப்புறோம் சார். சூப்பர் ராம்நாடுக்கு கல்யாண சீர்வரிசை என்னென்ன அனுப்புறோம் பாருங்க. கண்ணாடி வச்ச பீரோ, கண்ணாடி வச்ச பீரோ சரி, கண்ணாடி அந்த கிளாஸ் மாடல் ஃபிரிட்ஜி அவருக்கு சொன்ன ஒரே வார்த்தை ஃப்ரீ டெலிவரி தரேன் அப்படின்னு சொன்னேன். போங்க எல்லாமே குத்துரு அப்படின்னு அது தப்பு, அது வராது. எனக்கு கட்டுப்படியாவது எனக்கும் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து வச்சாங்கன்னா அது போதும் நமக்கு. எனக்கு என்னன்னா கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன்
அவங்க போய் நாலு பேர் சொன்னாங்க அந்த கடை உண்மையிலே ஓகே தான், சூப்பர், நல்லா இருக்கு, வாங்கலாம். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நாங்க இவ்வளவு பாடுபட்டு இருக்கோம். உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைச்சா போதும், சும்மா நாங்க வந்து இவ்வளவு சம்பாதிக்கணும் அவ்வளவு சம்பாதிக்கணும்லாம் இல்ல. சரி, இப்போ நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் வராங்க, லோயஸ்டா என்ன சார் உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட பட்ஜெட்ல தான் வாங்குறேன், யூசர் ஃப்ரெண்ட்லியா வேணும் அப்படின்னா, நான் ஒரு ஃபிரிட்ஜ் ஒரு 170 லிட்டர் கொடுத்துடலாம், 9900. ஒரு வாஷிங் மிஷின் ஒன்லி வாஷர் போதும் சார், 5000 ரூபாய் போதும். அதே ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஒரு 6.5 kg தரேன், செமி ஆட்டோமேட்டிக் 7500 ரூபாய் கொடுங்க. இங்க என்ன ப்ராப்ளம்னா, வந்துட்டு எல்ஜில கைய வச்சுன்னு எனக்கு கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? இங்க ப்ராப்ளமே இதுதான். சோ அதே போல அக்செப்ட் பண்ணிக்கணும். சோ நீங்க 7500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுக்கேத்த பிராண்ட் வரும், ஆனா குவாலிட்டி இருக்கும், வாரண்டி இருக்கும், கம்பெனி தர பில்லு கொடுக்குறேன். நான் ஒண்ணு பில்லோ இல்லாம வித்தவுட் பில்லு உங்க வாரண்டி இல்ல கேரண்டி இல்ல சொல்லிய கேரண்டியோட தரேன். சரி, ஒரு டாப் லோட் வாங்கலாம்னு வரீங்க, ஒரு 13500 ரூபாய் எடுத்துட்டு வாங்க, ஒரு 6 kg மிஷின், நல்ல பிராண்டியா, நல்ல பிராண்டா, ஒரு வித் பில் வாரண்டியோட உங்களுக்கு ஆல்ரெடி டேபிள்ல வைங்க 19500 ரூபாய் சொல்லிட்டேன். அது ரேட் தெரியும். ஏசி 24500 ரூபாய் கொடுத்தா, 27500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1.5 டன் சார் கிடைக்குதா? போய் வெளியே வாங்கிட்டு வாங்க. சொல்ல எனக்கு இதை விட தரமா கிடையாது சார், அங்க கிடையாது இங்க கிடையாது, சுத்திட்டே இருக்கணுமே தவிர வாங்க முடியாது. ஆனா வாங்கணும்னா அது எஸ்பிஎஸ் ஆல மட்டும்தான் முடியும். சரி, இப்ப நம்ம ப்ராடக்ட பத்தி கேட்டீங்கல்ல, நீங்களே பாருங்க, பிராண்ட் நியூவா புதுசா எல்லாருக்கும் டவுட் இருக்கும் ஃப்ரெஷ்ஷா. அப்புறம் நீங்க கேப்பீங்கல ஸ்கிராச்சா டென்டா டேமேஜா, நீங்க கூட பாக்ஸ பாருங்க, இதெல்லாம் என்ன உங்களுக்கு ஸ்கிராச்சா இல்ல டென்டா டேமேஜா எப்படி சொல்லுங்க, மேல பாருங்க. அந்த அளவுக்கு ஏன் நீங்க எப்படி வந்து என்ன கேட்டீங்கல்ல, நீங்க எப்படி சார் இவ்வளவு விலை கம்மியா உங்களால மட்டும் கொடுக்க முடியுது நீங்க கேக்குறீங்க. சோ இப்போ என்னோட ப்ராடக்டோட கெபாசிட்டி பாத்துருப்பீங்க கண்டிப்பா. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பல்க் பர்சேஸ் பண்ற ஒரே கேட்டகரியாலதான் நம்மளால இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுது. சோ இதுதான் வந்து கான்செப்ட். சரி, இப்போ கட்டல், பீரோ, அப்புறமா ஃபர்னிச்சர், வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சரும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இந்த ஃபர்னிச்சர்ஸ் பூராவையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20-30% டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. கம்பேர் தட் அதர் ஷோ.